Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். So, தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆகிட்ருக்கு அப்படின்னா 7.5% உள்ஒதுக்கீடு வந்து கவர்னர் சைன் போடுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டதுனால இப்போது கவர்னர் அதை சைன் பண்ணிட்டாரு. 7.5% உள்ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஸோ அது பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 1 or 2 days ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம டிஎன் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது இன்னும் 1 or 2 days ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் நாராயண பாபு அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்ககிட்ட முதல்ல 7.5% உள்ஒதுக்கீடில் கவர்னர் சைன் போடாத வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டாங்க. இப்போது அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரணம் 7.5% அந்த ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாஸ் ஆகிட்டதுனால இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதுவும் விறு விறு விறுன்னு கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ ஸ்டார்ட் ஆகிடும். கவுன்சிலிங் வந்து ஆக்சுவலாக இந்த நமக்கு என்னென்ன காலேஜ்னு அலாட் பண்ணுறாங்க இல்லையா, மார்க் வைஸ் மெரிட் பேசிஸில் அலாட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கவுன்சிலிங் நவம்பர் 3rd week கண்டிப்பாக நடந்துடும். அந்த நவம்பர் 3rd week நவம்பர் 18th முன்னாடியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நாராயண பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்ட்ரே நமக்கு வந்து உறுதி அளிச்சிருக்கிறதுனால நாளைக்கோ நாளன்னைக்கோ எப்போ வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடலாம். இப்போது கவுன்சிலிங் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கான வெப்சைட் எது அப்படின்னா tnmedicalselection.net. இப்போ எந்த டேட்டும் அவங்க அறிவிக்கலை, எந்த ப்ராஸ்பெக்டஸ் எதுவுமே இப்போதைக்கு அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை. பட் ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்னும் 1 or 2 days நம்ம வந்து கால் ஃபார் பண்ணிவிடுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்கிறதுனால நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், காலையிலையும் சாயந்தரமும் 2 times ஒரு நாளைக்கு போய் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஏதாவது கால் ஃபார் வந்திருக்கா, ஏதாவது ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ப்ரொசீஜர் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா MBBS BDS கான கவுன்சிலிங் tnmedicalselection.net தான் கால் ஃபார் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 times மட்டும் செக் பண்ணுங்கள். பொழுதுனிக்கு செக் பண்ணிட்டு இருக்க வேணாம், எல்லாத்தையும் டச் ஃபோன் இருக்கும், காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போதுங்க. அதே மாதிரி அவங்க கால் ஃபார் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனல்லையே நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பி ரெடி. தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி சீக்கிரமே கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணிடுவாங்க. அண்ட் நவம்பர் 3rd நமக்கு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி நம்ம எல்லாம் முடிச்சிருக்கணும். ஸோ நவம்பர் 3rd கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. பர்டிகுலராக போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப 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 முக்கியம். வித்தவுட் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.